ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஸ்கர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க சண்டே சரவடி செக்மெண்ட் குழு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். அதுக்கு மாதிரி நீங்கள் டிஸ்கர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் சரும், நீங்கள் உடனே கூட வீடியோ பார்த்து சேவ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தா என்னோட சண்டே சரவடி செக்மெண்ட்னு சொல்கிறேன். அப்படி சண்டே சரவடி செக்மெண்ட்னா என்னன்றதை நான் அப்போ வந்து பார்த்தா டீட்டெயிலாக சொல்கிறேன். ரொம்ப லென்த்தியாலாம் போகாது, ஏன்னா சண்டே சரவடி ஃபுல் டைம் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தினா ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா சினிமா அப்டேட்ஸ், 20% வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலியாக நம்ம பேசுகிற மாதிரி பொழுதுபோக்க விஷயங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா சண்டே சரவடி. சரவடி மாதிரி அப்படியே குளிர்ந்து விட்டு அப்படியே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிச்சுக்கிட்டே போகும். இந்த வீடியோவில் ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதான் இந்த வீடியோ, அதான் சண்டே சரவடி. ஓகே, இப்போ சண்டே சரவடி செக்மெண்ட் எபிசோட் ஒன்ல ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, சியான் 61 திரைப்படம் வந்து பார்த்தோன்னா பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா 3D வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்போகிற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ நடிக்கிறார். ஜீவ பிரகாஷ் மியூசிக்கில் க்ரீன் ஸ்டுடியோஸோட ஹை பட்ஜெட் மூவியாக அந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த திரைப்படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தோட டேரக்டர். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா 80s 90s நடக்கக்கூடிய பீடியாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவி. இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் மாதிரியான ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வரதான் பிளானிங்கில் வச்சுருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 3D தான் எடுக்க போகிறாங்க. இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் அவரோட ஒரு பிக்கெஸ்ட் பட்ஜெட் மூவி. அதே போல் தான் பாரஞ்சித் அவரோட பிக்கெஸ்ட் பட்ஜெட் மூவி. அதே போல் தான் ப்ரொடியூசரோட பிக்கெஸ்ட் பட்ஜெட் மூவி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு விஷயம். சண்டேனால வந்து பார்த்தோன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிச்சு முடிச்சுட்டு டிவி பார்த்துக்கிட்டு அம்மா சுட சுட சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு வருவாங்க, இல்லை சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு வருவாங்க. சாப்பிட்டு திருப்பி படுத்து தூங்கிட்டு திருப்பி மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிட்டு திருப்பி நைட் சாப்பாடு சாப்பிட்டு தூங்குறதா இருக்கும். இல்லை காலைல சாப்பிட்டு வேலை போயிட்டு சாப்பிட்டு வேலை போயிட்டு வரும். இல்லை சண்டேல வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க, சண்டேயில் கூட லீவ் இல்லாமல் வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி பல விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனும் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமாக இருப்பாங்க, பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் செய்வாங்க. அது வந்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன விஷயம் செய்கிறாங்கன்றத நம்ம தனித்தனியாக பிரித்து சொல்ல முடியாது. சண்டே எதுக்குன்னா வாரத்தில் 6 நாள் வேலை செய்கிறோம், 1 நாள் லீவு அது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்து லீவை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. வாரத்தில் 6 நாள் வேலை செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, 1 நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க. இல்லை வாரத்தில் 7 நாள் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரவடி சண்டே உடன் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, அட்லி டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக்கான் நடிப்பில் உருவார திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமியோ ரோல் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்திருக்கு. 1 டே கால் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரா. 1 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமியோ ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கப்படுறாரு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. நயன்தாரா வந்து ஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்காங்க. நயன்தாரா, ஷாருக்கான், இந்த திரைப்படத்துக்கு அனிருத் மியூசிக் தான் திரைப்படத்தோட அப்டேட். நெக்ஸ்ட்டு சண்டேனாலே என்னென்ன ஆப் வரும், சண்டேனாலே வீக்கெண்டை நம்ம என்ஜாய் பண்ணுவோம், டிவி பார்த்தாச்சு இல்லை தேட்டருக்கு போய் அந்த மாதிரி வீக்கெண்டை என்ஜாய் பண்ணணும் தான் நமக்கு தோணும். அதே போல் தான் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே தோணும். ஆனால் ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தோன்னா எதுக்கு சண்டே நம்ம வீணடிக்கிறோன்ற மாதிரி யோசனையிலேருந்து புது விதமாக வந்து பார்த்தோன்னா யோசிப்பாங்க. சண்டே கூட வேஸ்ட் பண்ணாமல் ஏதோ கதை எழுதுவோம், கதை எழுதுவாங்க, பாடல் எழுதுவோம், பாடல் எழுதுவாங்க, மற்றவங்க வேறு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சண்டே கூட வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயும் ஒரு பயனாக நம்ம ஒன்று சண்டேயை வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயும் ஒரு பயன்பாடாக நம்ம ஒரு விஷயங்கள் செய்யணுன்ற இது வந்து தான் பல பேத்துக்கு தோணும். அந்த மாதிரியும் இருக்காங்க. சண்டே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சண்டேலேயும் ஒரு விஷயம் செஞ்சு அதை வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்றவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் செய்கிறாங்க, சண்டே வேஸ்ட் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் நே சொல்லி ஆகும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரவடி சண்டேவோட நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, கார்கி திரைப்படம் வந்து பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் ஆச்சு. வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக அமையல. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபஸ்ட் டேவோட டபுள் மடங்காக வந்து பார்த்தீங்கன்னா
கலெக்ஷன்லேயே இருக்கட்டும், மக்கள் வரவேற்பாக இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. கார்கி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே சிறப்பு சமையான திரைப்படம், நீங்கள் பார்க்கக்கூடிய திரைப்படம். ஓகே, அடுத்த சரவெடி சண்டேவோட அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இரவின் நிழல் திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி பார்த்திபன் சாரோட ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, புதுசாக ஏதாச்சும் நம்ம பண்ணி புதுசாக ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வரவேற்பு தருவாங்கன்றது இது மூலமாக தெரியுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது மக்கள் ஏதாச்சும் இதுக்கு ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்ற யோசனைகள் இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கையோட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட் ஃபிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்க போகிறாங்கன்றது எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் பல எக்ஸ்பிரிமெண்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திபன் சாரோட அடுத்த படமே கூட எக்ஸ்பிரிமெண்ட்டாக இருக்கலாம், இன்னும் மூணாவது எக்ஸ்பிரிமெண்ட்டாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சாரோட நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, அல்லு அர்ஜுன் நடிப்பில் புஷ்பா திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்பமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 பில்லியன் தாண்டி போயிட்டுருக்கு. ஆல்பமில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பில்லியனை தாண்டி போகிறது. புஷ்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐகானிக் ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த ஐகானிக் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய ரீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சரி ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு சண்டே சரவடி அப்டேட் என்ன அப்படின்னா, வாரிசு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் திரைப்படம்ன்றது நமக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி ஒரு பிளானிங்கில் இருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தம்மன் தான் மியூசிக்கு. தம்மன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 5 மியூசிக் 6 மியூசிக் கிட்ட முடிச்சிட்டாராம். இந்த திரைப்படத்தில் மொத்தம் 7 மியூசிக் கிட்ட இருக்குது. இப்போதைக்கு 5 மியூசிக் முடிச்சிட்டாரு, 2 மியூசிக்கு சீராக முடிச்சு தீமு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் போட்டு முடிச்சிடுவாங்கன்றது எந்த சந்தேகம் இல்லை. தமிழ் மியூசிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சந்தேகமே தவிர சூப்பராக போட்டு கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் ஆக போகுது. சமயம் ஒரு வரவேற்பு தருவாங்கன்றது எனக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சரோட நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி நடிப்பில் வெளியாக இருக்க திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகிலன். இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா தள்ளி போயிருக்கு. இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இல்லை நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலான்ற பிளானிங்கில் படக்குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிருக்கு, எந்த சந்தேகமும் இல்லை. செப்டம்பர் 15 போஸ்ட்மார்ட், செப்டம்பர் 15 வந்து தனி கார்டோட ரிலீஸ் பண்ணுறதா ஐடியா இருந்துச்சா தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு அகிலனோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிந்து தனி கார்டோட அப்டேட் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிந்து தனி கார்டு அதே ரிலீஸ் டேட்டில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அகிலன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சண்டே சரவெடியோட கடைசி அப்டேட் என்ன அப்படின்னா, லத்தி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் போஸ்ட்மெண்ட் ஆகுது. ஆகஸ்ட் 12 ரிலீஸ் ஆகிருந்த லத்தி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் 15 வெந்து தெளிந்தது காடு திரைப்படத்தோட கிளாஸ் வர போகிறதா டாக்ஸ் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆகஸ்ட் 12 போஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லத்தி திரைப்படத்தோட ஃபுல் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் ஒர்க்கு இன்னும் பல ஒர்க் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 ரிலீஸ் பண்ணுறதா பிளானிங் வந்துட்டு தள்ளி வச்சுருக்காங்க. ஓகே மக்களே, சண்டே சரவெடி செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 1 உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செக்மெண்ட் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு டிஸ்கி டெக் யூடியூப் சேனல். சண்டே சரவடி செக்மெண்ட் எபிசோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த செக்மெண்ட் பிடிச்சிருக்கேன் இன்னும் அடுத்த எபிசோட் வேணுன்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்த எபிசோட் போடுறதுக்கு. இல்லை எபிசோடு இவ்வளோக்க நல்லா இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக்குன்றதை நான் பார்த்து அடுத்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே மக்களே, வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட சண்டே சரவடி செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிவுறது எபிசோடு 1. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸும் கொடுத்துருக்கேன், ஒரு சில பொழுதுபோக்கு விஷயங்களும் பேசியிருக்கேன். பொழுதுபோக்கு விஷயங்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக பேசியிருக்கேன்ன்றதை நீங்கள் மறக்காமல் கான்பஸில் கான் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட சண்டே சரவடி செக்மெண்ட் சண்டே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நாளை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். கறி சாப்பிட்டு மஜாவாக என்ஜாய் பண்ணுங்கள். இதோட பிடிச்சதான் மறக்காமல் லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் டு டிஸ்கி யூடியூப் சேனல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா டிஸ்கி டேக்க முடியும், டிஸ்கி நம்ம அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, லைட் அபவுட் லிங்க் இருக்குது, லைட் டேரக்டாக இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் போய்ட்டு டிஸ்கி டேக்க முடியும் டிஸ்கி சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் லோகோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சண்டே சரவடி செக்மெண்ட் எபிசோட் 1 தி ஹெண்ட்.